ரொம்ப நாளா நீ மிகுந்த மன வேதனையில் இருக்க. ஏன் சாமி? உன்னோட பல நாள் வேதனைக்கும் சோதனைக்கும் சோகத்துக்கும் முடிவு வந்துருச்சு. ஆனால் அந்த கஷ்டத்துக்கு முடிவே இல்லாத மாதிரி தான் தெரியும். இந்த கஷ்டம் கண்டிப்பாக சரியாயிரும் சாமி. சரி ஆகுமான நினச்சிட்டு இருந்தால கண்டிப்பாக அந்த கஷ்டம் முடிய போகுது. உனக்கான சந்தோஷமான நிம்மதியான வாழ்க்கை உன்னை தேடி வரப்போகுது சாமி. நீ உன்னோட வாழ்க்கையில் எவ்வளவு சோகத்தை கடந்து வந்திருப்ப. ஏன் சாமி? இருந்தாலும் இந்த பிரச்சனை முடிஞ்சால் அடுத்த பிரச்சனை. இந்த பிரச்சனைகளை எதிர்கொள்ள முடியாமல் ரொம்ப நாளாக கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். ஏன் சாமி? இப்போ எல்லாமே சரியாக போகுது. அந்த சோகத்தை கடந்து வந்தது அவ்வளவு சாதாரண விஷயம் இல்லை. நிறைய கஷ்டம் உன்னோட வாழ்க்கையில் இருந்துச்சு. ஏன் சாமி? நிறைய கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு இருந்திருக்க. ஏன் சாமி? மற்றவங்க உன்னை எவ்வளவு அவமானப்படுத்தியிருப்பாங்க. ஆனால் அது எல்லாத்தையும் நீ தாங்கிட்டு இருந்தல்ல. உன்னோட வாழ்க்கையில் அது எல்லாத்தையும் கடந்து பயணம் செஞ்சுக்கிட்டே இருந்தல்ல. கண்டிப்பாக உன்னோட நல்ல மனசுக்கு உன்னோட வாழ்க்கை நல்லா இருக்கும். நீ எதுக்குமே கவலைப்படாத. உன்னோட சர்க்கரப்ப நான் உனக்கு துணையாக இருக்கேன். நிம்மதியாக தூங்கு சாமி. இப்போ நாச்சு எதை பற்றியும் நினைக்காம நிம்மதியாக இரு. உன்னோட பிரச்சனை எல்லாத்தையும் உன்னோட சர்க்கரப்ப நான் சரி பண்ணிடுவேன்.